ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த விடையில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முக்கியமான ஆர்கானிக் கன்வர்ஷன்ஸ் இந்த கன்வர்ஷன்ஸ் புரிஞ்சால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ஆர்கானிக் வந்து ஒரு கம்ப்ளீட் ஐடியாவே கிடைக்கும் ஸோ அந்த முக்கியமான ஹாலோல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ ரே ரேசனில் இருக்கிற முக்கியமான சில கன்வர்ஷன் சில இம்பார்ட்டண்ட் ரியேஜன்ஸ் இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க ஒரு ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஆர்கானிக் கொஷின்ஸை நல்லா சால்வ் பண்ண முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு முக்கியமாக இருக்கிற ஒரு அஞ்சு ப்ராப்ளம் தான் வந்து நம்ம இந்த வெட்டில் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் எம்சிக்யூ பேஸிலையும் சரி உங்களுடைய ஆர்கானிக் பேசிக் நாலேஜுக்கும் சரி இந்த கன்வர்ஷன்ஸ் வந்து ஒரு பெட்டர் ஐடியாவாக கிடைக்கும் சரியா உங்களுக்கு நான் வந்து கன்வர்ஷன்ஸ் வந்து மேலே ரியேஜெண்ட்டாகவும் எழுதியிருக்கேன் அட் த சேம் டைம் கீழே பேர் எதுலேருந்து எது அதாவது உதாரணத்துக்கு ஒன் ப்ரோமோ ப்ரொபைன் டூ டூ ப்ரோமோ ப்ரொபைன் எப்படி கன்வெர்ட் பண்ணுறது என்னென்ன ரீஜென்ட் யூஸ் பண்ணலாம் எப்படி எல்லாம் கன்வெர்ட் பண்ணலான்றதை நம்ம ஒன் பை ஒன் பார்க்கலாம் பட் வந்து என்னென்ன கன்வெர்ட் பண்ண போகிறேன்றதை அஞ்சுத்தையும் இங்கே எழுதியிருக்கேன் நீங்கள் இந்த கன்வர்ஷன் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ரியேஜன்ஸ் கட்டாயம் தெரிஞ்சுருக்கணும் இந்த ரியேஜன்ஸ் தெரிஞ்சிருந்தால் மட்டும்தான் உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஆர்கானிக்கை வந்து ஈஸியாக கொண்டு போக முடியும் அதே மாதிரி நம்ம ஆல்ரெடி போட்டிருக்கோம் இல்லையா பேசிக் ரூல்ஸ் மூணு பேசிக்கான ரூல்ஸ் சப்ஸ்ட்யூப்ஷன் அடிஷன் எலிமினேஷன் இது மூணு ரூலும் உங்களுக்கு கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும் இது வரைக்கும் உங்களுக்கு அந்த ரூல்ஸ் தெரியலை அப்படின்னா நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டிருக்கோம் அதோடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அதை பார்த்துக்கோங்க அதுக்கு முன்னாடி நான் ரியேஜன்ஸ் முதல்ல எக்ஸ்பெளைன் பண்ணிடுறேன் இந்த ரியேஜன்ஸை ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும் என்ன அப்படின்னா ஒரு ரியாக்ஷனில் எலிமினேஷன் நடக்கணும் ஒரு ரியாக்ஷனில் எலிமினேஷன் நடக்கணும்னா நீங்கள் என்ன ரியேஜன் யூஸ் பண்ணணும்னா ஆல்கஹாலிக் கே ஓஹெச் ஆல்கஹாலிக் என்ஏஓஹெச் முன்னாடி ஆல்கஹால் அப்படின்ற ஒரு வார்த்தை வரும் ஆச்சா சப்ஸ்டியூஷன் நடக்கணும் ஒரு ரியாக்ஷனில் சப்ஸ்டியூஷன் நடக்கணும் சப்ஸ்டியூட் ஆக போகிறது ஹேலஜனாக இருந்தால் சப்ஸ்டியூட் ஆக போகிறது ஹேலஜனாக இருந்தால் நீங்கள் என்ன ரியேஜன் யூஸ் பண்ணணும்னா யூவி லைட் இல்லைனா ஹீட் இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தை யூஸ் பண்ணணும் அடிஷன் அடிஷன் நடக்கணும்னா நீங்கள் எந்த ரீஜனுமே போட வேணாம் ஜஸ்ட் எதை ஆட் பண்ண போகிறீங்களோ அதை மட்டும் போட்டால் போதும் இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் பிஆர் டூ ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட்டு பிஆர் டூ போட்டால் போதும் ஹெச்பிஆர் ஆட் பண்ண போகிறீங்கன்னா ஜஸ்ட் ஹெச்பிஆர் போட்டால் போதும் என்ன ஆகிடும் அடிஷன் ஆகிடும் அடிஷன்னா உங்களுக்கு தெரியலையா டபுள் பாண்ட் என்ன ஆகும் சிங்கிள் பாண்டாகிடும் அடுத்து மார்க்கோனிக் ரூல் ரெண்டு ரூல் இருக்குது மார்கோனிகாக் ரூல் ஆன்டி மார்கோனிகாக் ரூல் இந்த மார்க்கோவிக் ரூல் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான விஷயம் புரிஞ்சுக்கணும் இந்த மார்க்கோவிக் ரூல் எதில் மட்டும்தான் நடக்கும்னா ஹெச்பிஆரில் மட்டும்தான் நடக்கும் நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் ஹெச்சிஎல் போட்டிங்கன்னா அங்கே என்ன நடக்காது ஆன்டி மார்க்கோனிக்க ரூல் தெரி நடக்காது அதே மாதிரி ஹெச்எஃப் ஹெச்ஐ இதெல்லாம் போட்டிங்கன்னா என்ன நடக்காது ஆன்டி மார்க்கோனிக்காக் ரூல் நடக்காது ஆன்டி மார்க்கோனிக்காக் ரூல் நடக்கணும்னா அது ஒரே ஒரு தான் நடக்கும் யார் இல்லைன்னா ஹெச்பிஆரில் மட்டும்தான் ஃபஸ்ட்டு பாயிண்ட் அடுத்து நீங்கள் என்ன ஏஜென்ட் யூஸ் பண்ணணுன்னா ஹெச் டூ ஓ டூ இல்லைனா ஆர் ஓ டூ இது ரெண்டுத்தில் ஏதாவது ஒரு ரேஜென்ட் யூஸ் பண்ணணும் சரியா ஸோ இதெல்லாம் வந்து ஆன்டி மார்க்கோனிக்கில் நீங்கள் ஞாபகம் வேண்டியது ஏன்னா இது பேஸ் பண்ணி சில கன்வர்ஷன்ஸ் இருக்குது நம்ம அதை ஒன் பை ஒன் பார்க்கலாம் அடுத்து சப்ஸ்ட்யூஷன் சப்ஸ்ட்யூஷன் நடக்குன்னா இது நான் 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 புரிஞ்சுக்கோங்க ரெண்டு சப்ஸ்ட்யூஷன் எழுதியிருக்கேன் இங்கே ஒரு சப்ஸ்ட்யூஷன் இங்கே ஒரு சப்ஸ்ட்யூஷன் இது ரெண்டுத்துக்கு என்ன சார் வித்தியாசம் அப்படின்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் ஹேலஜனை சப்ஸ்க்ரூட் பண்ணோன்னா இந்த ஹீட் லைட் அதாவது ஹேலஜனை சப்ஸ்கூட் பண்ணால் ஹீட் லைட் யூஸ் பண்ணணும் இதுவே ஆல்கோஹால சப்ஸ்க்ரூட் பண்ணணும் யாரை சப்ஸ்க்ரூட் பண்ணோம்னா ஆல்கோஹால சப்ஸ்கூட் பண்ணணும்னா அக்வஸ் கேஓஹெச் அல்ல அக்வஸ் எண்ணியோ வச்சு எடுத்துக்கணும் இதுதான் மொத்தமாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய முக்கியமான ரியேஜன்ஸ் இந்த ரியேஜன்ஸை வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த கன்வர்ஷன்ஸை நம்ம ஒன் பை ஒன் பார்க்க போகிறோம் ஸோ எப்படின்ற இப்போ நம்ம ஒன் பை ஒன் கன்வர்ஷன்ஸை பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டு பாருங்கள் ஒன் ப்ரோமோ ப்ரோப்பீன் டூ டூ ப்ரோமோ ப்ரோப்பீனாக மாற்றணும் சரி அது ஒன் ப்ரோமோ ப்ரோபீனை டூ ப்ரோமோ ப்ரோப்பினாக மாற்ற போகிறோம் ஸோ ரொம்ப சிம்பிள் இதுதான் ஒன் ப்ரோமோ ப்ரொபீன் இது என்னவோ மாற்ற போகிறோம் டூ ப்ரோமோ ப்ரொபீனாக மாற்ற போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ நீங்கள் ஆல்கஹாலிக் கேஓஹெச் போடுறீங்கன்னு வச்சுப்போம் ஆல்கஹாலிக் கேஓஹெச் ஆல்கஹாலிக் கேஒஹெச் போட்டால் என்ன நடக்கும் எலிமினேஷன் நடக்கும் உங்களுக்கு எலிமினேஷன் என்னென்னு தெரியும் இல்லையா ஸோ எலிமினேஷனா என்னென்னா இங்கேருந்து ஒரு ஹெச் இங்கேருந்து ஒரு பிஆர் என்ன வெளியே போயிடும் ஹெச் பிஆராக வெளியே போயிடும் அப்போ எந்த ரெண்டு கார்பன் நடுவில் டபுள் பான் ஃபார்ம் ஆகும்னா இந்த கார்பனுக்கும் இந்த கார்பனுக்கும் நடுவில் என்ன ஃபார்ம் ஆகும் டபுள் பான் ஸோ டபுள் பாண்ட் ஃபார்ம் ஆகிடுச்சா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஹெச்பிஆர் போடுங்க ஸோ ஹெச்பிஆர் போட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா ஓகேவா வெறும் எந்த ரீஜென்ட்டுமே போடாமல் போட்டிங்கன்னா என்ன நடக்கும் அடிஷன் நடக்கும் அப்போ அடிஷன் ஆகும்போது என்னாகும் டபுள் பாண்ட் சிங்கிள் பாண்ட் ஆகிடும் உங்களுக்கு தெரியும் ஹெச்பிஆர் எப்படி பிரித்து வைக்கலாம் ஹெச் பிளஸ் பிஆர் மைனஸ் அக்கார்டிங் டு மார்கோனிக்காக் ரூல் பிஆர் மைனஸ் எதை ப்ரிஃபர் பண்ணும் டூ டிகிரி ஏன்னா நியூக்ளியோ எதை ப்ரிஃபர் பண்ணும் டூ டிகிரி அப்போது இங்கே ப்ரோமீன் இங்கே வந்துடும் ஹெச் இங்கே வந்துடும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஒன் ப்ரோமோ வேணவோ மாற்றிட்டீங்க டூ ப்ரோமோ மாற்றிட்டீங்க ரொம்ப சிம்பிள் முதல்ல எலிமினேஷன் பண்ணிவிட்டு அப்புறம் என்ன பண்ணுறீங்க அடிஷன் பண்ணுறீங்க அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொசிஷன் என்ன ஆகிடுது மாறிடுது சரியா இது ஒரு இம்பார்ட்டன்ட் கன்வர்ஷன் அடுத்து பாருங்கள் பியூட் ஒன் ஈன ஒன் ஐடோ பியூட் என்ன மாற்றணும் நான் சொன்னேன் இல்லையா அந்த மாதிரியான ஒரு காம்ப்ளிகேஷன் அதாவது என்னென்னா இப்போ பாருங்கள் ஒரு உதாரணத்துக்கு இப்போ டபுள் பாண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்க நீங்கள் டேரக்டாக ஹெச்ஐ போடுறீங்க டேரெக்டாக என்ன போடுறீங்க ஹெச்ஐ போடுறீங்க நான் சொன்னேன் ஹெச்பிஆரில் மட்டும்தான் என்ன நடக்கும் மார்க்கோனிக் அயோடின்ல என்ன நடக்காது ஆன்டி மார்க்கோனிக் நடக்காது அதே மாதிரி ஹெச்சியில் என்ன நடக்காது மார்க்கோனிக் நடக்காது ஹெச்எஃப்லையும் என்ன நடக்காது மார்க்கோனிக் நடக்காது ஸோ நீங்கள் டேரெக்டாக ஹெச்ஐ போட்டிங்கன்னா அயோடின் எந்த போர்ஷனில் வந்துடும் செகண்ட் பொசனில் வந்துடும் ஏன்னா அக்கார்டிங் டு மார்கோனிக் ரூல் நியூக்ளியோ ஃபைல் எதை ப்ரிஃபர் பண்ணும் டூ டிகிரியை ப்ரிஃபர் பண்ணும் அப்போ அயோடின் எங்கே வந்துடும் இங்கே வந்துடும் கரெக்டாக அப்போ நீங்கள் என்ன பண்ண முடியாது டேரெக்டாக அடிஷன் பண்ண முடியாது அப்போ எப்படி சார் இதை ஒர்க் பண்ணுறது அப்படின்னா ரொம்ப சிம்பிள் முதல்ல என்ன பண்ணுங்கள் ஹெச்பிஆர் போடுங்க ஹெச் டு ஓ அதாவது ஆன்டி மார்க்கோனிக் ஏஜென்ட் ஏன்னா ஆன்டி மார்க்கோனிக் எதில் மட்டும் தான் நடக்கும் ஹெச்பிஆரில் தான் நடக்கும் அப்போ ஹெச் டு ஓ போட்டு ஹெச்பிஆர் போட்டிங்கன்னா ஆன்டி மார்க்கோனிக் படி பிஆர் எங்கே போயிடும் ஒன் டிகிரிக்கும் ஹெச் டூ டிகிரிக்கு போய்டும் போயிடுச்சா இப்போ பிஆர் இங்கே எங்கே வந்துருச்சு ஃபஸ்ட் பொஷனில் வந்துடுச்சு ஹெச் எங்கே வந்துருச்சு செகண்ட் பொசனில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச் உங்களுக்கு தெரியும் இல்லையா ஹேலஜன் எக்ஸ்சேஞ்ச் தெரியாதுன்னா ஆல்ரெடி நம்ம சேனலில் வீடியோ இருக்குது அதோடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் பார்த்துக்கோங்க ஸோ அதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன ஆகுனா இப்போ நம்ம ஐ போடுறோம் என்ன போடுறோம் சோடியம் ஐ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் ஈத்தர் போட்டிங்கன்னா என்ன ஆகுன்னா இது என்ஏ பிஆராக என்ன ஆகிடும் வெளியே போயிடும் அப்போ பிஆர் இருந்த இடம் என்ன ஆகிடும் ஃப்ரீயாகிடும் அப்போ பிஆர் இருந்த இடத்துக்கு யார் வந்துடுவா அயோடின் வந்துடும் அப்போ அயோடின் டேரெக்டாக எங்கே வந்துருச்சு ஃபஸ்ட் பொஷனில் வந்துடுச்சு ஸோ அப்போ என்ன பண்ணணும் இது பியூட்டேனா என்னவோ மாற்றிட்டோம் ஒன் ஆயிடோ பியூட்டேனா மாற்றிட்டோம் ஒரு வேலை டூ ஆயிடோ பியூட்டான்னு கேட்டால் நீ என்ன பண்ண தேவையில்லை இந்த ஸ்டெப்லாம் வேணாம் டேரெக்டாக என்ன போட்டாலே போச்சு போட்டாலே அயோடின் எந்த பொஷனுக்கு வந்துடும் செகண்ட் பொஷனுக்கு வந்துடும் பட் நீங்கள் ஃபஸ்ட் பொஷனுக்கு வேணுன்றதுனால நீங்கள் பிஆரை வச்சுட்டு அப்புறமா என்ன பண்ணணும் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும் ஸோ இதுதான் வந்து செகண்ட் கன்வர்ஷன் இப்போ தேர்ட் ஒன் பென்சின்லேருந்து நீங்கள் என்ன பண்ணணும் டைஃபினைலாக மாற்றணும் டைஃபினைலாம் ஒன்றும் கிடையாது ஒரு பென்ஜினாக இன்னொரு பென்ஜினோடு ஆட் பண்ணணும் ஸோ அதை எப்படின்னு பார்க்கலாம் ரொம்ப சிம்பிள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் பென்ஜினாக அப்படியே டேரெக்டாக என்ன பண்ண முடியாது பென்ஜினோட கனெக்ட் பண்ண முடியாது அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஞாபகம் இருக்கும் ஹேலஜன் எக்ஸ்சேஞ்சு அந்த மெத்தட் ஒன்று இன்னொன்று வந்து ஃபிட்டிங் ரியாக்ஷன் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம ஹேலோல்கைன்ஸ் ஆலோரின்ஸ்லாம் நடத்திருக்கோம் ஸோ அந்த ஃபிட்டிங்ஸ் மாதிரி பண்ணணும் ஃபிட்டிங்ஸாக நீங்கள் மாற்றணும்னா பென்சினில் என்ன இருக்கணும்னா ஹேலஜன் இருக்கணும் பட் நீங்கள் என்ன இல்லை பென்ஜினில் ஹேலஜன் இல்லை ஸோ இப்போ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணுன்னா பென்ஜினை ஹேலஜினேஷன் பண்ணணும் பென்ஜினின் என்ன பண்ணணும் ஹேலஜினேஷன் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன் கிளாஸ் ரூமில் எப்படி வந்து பென்ஜினை ஹேலஜினேஷன் பண்ணுறது அப்படின்னு ஸோ ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள் எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு நீங்கள் என்ன போடலாம் எஃப்இசிஎல் த்ரீ அதாவது ஏதாவது லூயிஸ் ஆசிட் லைக் எஃப்இசிஎல் த்ரீ இல்லை ஏஎல்சிஎல் த்ரீ போட்டிங்கன்னா என்ன ஆகும்னா பென்சின் என்ன பென்சின் இருக்குது ஒரு பென்சினில் என்ன சப்ஸ்டியூட் ஆகிடும் ஒரு எக்ஸு சப்ஸ்டியூட் ஆகிடும் ஸோ சப்ஸ்டியூட் ஆகிடுச்சு அந்த எக்ஸிங் யாரும் நம்ம குளோரின் எடுத்துக்கிட்டோம்னா குளோரின் என்ன எடுத்துக்கிறோமோ ப்ரோமின் எடுத்துக்கிறோம்னா ப்ரோமின் அயோடின் எடுத்துக்கணும் அயோடின் ஸோ மோஸ்ட் ப்ரிஃபரபுள் குளோரின் ஸோ அப்போ பென்சினில் முதல்ல என்ன பண்ணிட்டோம் க்ளோரின் பண்ணிட்டோம் இங்கே ரெண்டு பென்சின் எடுத்துக்கிட்டால் அப்போ ரெண்டு குளோரோ பென்சின் கிடைக்கும் அப்போ பாருங்கள் ரெண்டு குளோரோ பென்சின் கிடச்சிருச்சா அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா ரெண்டு சோடியம் ட்ரை தரப்படும் ஃபிட்டிங்ஸில் அப்போ என்னாகுனா இந்த ரெண்டு சோடியம் என்ன பண்ணுன்னா இங்கே இருக்கிற ஒரு குளோரின ஒரு சோடியமோ இங்கே இருக்கிற ஒரு குளோரின இன்னொரு சோடியமும் எடுத்துகிட்டு என்னவா வெளியே போயிடும் ரெண்டு என்சியெலாம் வெளியே போயிடும் என்னவா வெளியே போயிடும் ரெண்டு என்ஏசியெல்லாம் வெளியே போயிடும் அப்புறமா என்ன ஆகுனா இங்கே ஒரு பெஞ்சின் ஃப்ரீயாக இருக்குது இங்கே ஒரு பென்சின் ஃப்ரீயாக இருக்குது அப்போ இந்த ரெண்டு பெஞ்சினும் ஒன்றுத்துக்கு ஒன்று என்ன ஆகிடும் அப்படியே கப்புல் ஆகிடும் ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன மாற்றிட்டோம் பெஞ்சினை டைஃபினாக மாற்றிட்டோம் சரியா இப்போ அடுத்து பாருங்கள் ஃபோர்த் ஒன் இப்போ ஃபோர்த் ஒன்று எடுத்துக்கிட்டிங்கன்னா டொலடீன் என்னவோ மாற்றோன்னா பென்சைல் குளோரைட் பென்சைல் ஆல்கஹால் உங்களுக்கு தெரியும் பென்சைல்னா என்னன்னா பென்சினோட ஒரு கார்பன் கனெக்டாக இருக்கணும் அதில் யார் வரணும் ஆல்கஹால் வரணும் சரியா ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோன்னா டொலுடினை பென்சைல் ஆல்கஹாலாக மாற்ற போகிறோம் ஸோ எப்படி சார் மாற்றுறது ரொம்ப சிம்பிள் இப்போ இது வந்து டொலுடின் இங்கே இருக்க சிஎஸ் த்ரீயை நான் மூணு ஹெச் இங்கே பிரித்து எழுதியிருக்கேன் சரியா சிஎல் டூ போட்டுக்கோங்க ஹீட் அண்ட் லைட் போட்டோன்னா என்ன நடக்கும் சப்ஷியூஷன் சப்ஷியூஷன்னா என்ன ஸோ சிஎல் டூ எப்படி பிரித்து எழுதிப்பீங்க சிஎல் சிஎல் ஸோ இது என்னவோ வெளியே போயிடும் சப்ஸ்ட்யூஷனால் ஹெச்ஏயெலாம் வெளியே போயிடும் அப்போ இந்த ஹெச் இருந்த இடம் என்ன ஆகிடும் ஃப்ரீயாகிடும் அந்த இடத்துல யார் ஆகிடுவா சிஎல் ஆகிடும் ஸோ ஆட் ஆகிடுச்சா இங்கே மிச்சம் இருக்க ரெண்டு ஹெச் இங்கே எழுதிவிட்டேன் அடுத்து நான் சொல்லியிருக்கேன் ஆல்கோஹால சப்ஸூட் பண்ணணும்னா என்ன சப்ஸூட் பண்ணணும்னா ஆல்கோஹாலில் சப்ஸூட் பண்ணால் நீங்கள் என்ன போட்டால் போதும் அக்வஸ் கேவோ வச்சு போட்டால் போதும் என்ன போதும் அக்வஸ் கேவோ வச்சு இல்லைனா அக்வஸ் எனிஓ வச்சு ஏதோன்னா போட்டுக்கலாம் சரியா அப்போ ஆகும் எங்கேயும் சப்ஸ்ட்யூஷன் தான் சப்ஸ்ட்யூஷன்னா என்ன இப்போ கே இப்படி எப்படி எழுதிப்பீங்களா இது என்னவா வெளியே போயிடும் கேசியெல்லாம் வெளியே போயிடும் அப்போ சீல் இருந்து இடம் ஆனாயிடும் ஃப்ரீயாகிடும் அந்த இடத்துல யார் பேட் ஆயிடுவா ஓஹெச் பேட் ஆயிடும் அப்போ ஆட்டோமேட்டிக்காக பாருங்கள் டோல்டின்னு என்னவாக மாற்றிட்டீங்க பென்சைல் ஆல்கஹாலாக மாற்றிட்டோம் ஸோ இதுதான் வந்து ஃபோர்த்து ஃபிஃப்த்து வந்து நான் போட போகிறதில்ல நீங்கள் தான் போட போகிறீங்க ஸோ உங்களுக்கு க்ளூ மட்டும் நான் சொல்லிடுறேன் வட்ஸ் ஃபிட்டிங் மெக்கானிசத்தை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணணும் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ வந்து உங்களுக்கு வந்து ஹாலோ அல்கேன் சாலோரீன்ஸில் புக் பேக்கில் கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சு கன்வர்ஷன்ஸ் இருக்குது இந்த பதினஞ்சு கன்வர்ஷன்ஸில் மேஜராக இருக்கிற கன்வர்ஷன்ஸ் அதாவது டிஃபிகல்ட்டியாக இருக்கிற கன்வர்ஷன்ஸ்லாம் நான் ஒர்க் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு அந்த பதினஞ்சு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு அந்த கன்வர்ஷன்ஸில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம அதை இன்னொரு வீடியோவை பார்க்கலாம் மோஸ்ட் ப்ராபப்ளி நீங்கள் இந்த ஐடியாவை மட்டும் கொஞ்சம் மைண்டில் வச்சிக்கிட்டால் போதும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் இதுக்கு முன்னாடி இந்த இதை பேஸ் பண்ணி நம்ம எம்சிக்யூஸ் ப்ளஸ் வந்து நிறைய இதெல்லாம் ஒர்க் பண்ணி போட்டிருக்கோம் அதெல்லாம் நீங்கள் இன்னும் பார்க்கலாம் பார்க்கலன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன் லிங்கை கிளிக் பண்ணி பாருங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வேறு ஏதாவது நீட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் நீட் சம்மந்தமான அடுத்தடுத்த அப்படி இருக்கா நம்ம ஜாலாக ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ